பேக்ரவுண்ட் வந்து என்னோட பேக்ரவுண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்டு. இதுக்கு முன்னாடி டெல்லியில் லாஸ்ட்டாக வந்து டெல்லியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த கொரோனா ப்ராப்ளத்துலலாம் வந்தது அப்படியே சரி நம்ம ஊரில் லேண்ட் இருக்குது எல்லாம் எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இறங்கினது. பேராமீட்டர் பார்க்கணும்னா உங்கள் ஏரியாவில் எந்த மீன் வந்து நல்ல விற்பனைக்கு இருக்குது. கண்டிப்பாக நம்மளால் இதில் வந்து கெண்டைகள் வந்து வளர்க்க முடியாது. அதாவது எந்த ஒரு மீனுமே நீங்கள் வளர்க்கும் போது 200 வந்து உடைக்காமல் நீங்கள் ரேட்டில் விற்க முடியும் பர் கேஜி அப்படின்னா அந்த மீனை நீங்கள் வளர்க்கலாம். இந்த மீன் வந்து நம்ம பெங்களூருக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம், வெளியில் அதர் ஸ்டேட்டுக்கு, பெங்களூருக்கு, கேரளா, இந்த ரெண்டு ஏரியாவுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம லைவ் ஃபிஷ்ஷாகவே கொண்டு போய் சேர்த்துடுறோம். அங்கேயும் இப்போ நம்ம வந்து 70 அடிக்கு 30 அடி இடத்துல வந்து 8 தொட்டி வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் விவசாயம் பண்ணினீங்கன்னா எவ்வளோ எடுப்பீங்களோ அதை விட டபுள் இல்லை 3 மடங்கு நம்ம வந்து அமௌண்ட் வெளில எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் வந்து இதே இடத்துல வந்து நான் 10 லட்சரூபா 20 லட்சரூபா ஒரே மாதத்தில் சம்பாதிக்கணும்னு பார்த்தா அது முடியாது. வணக்கம் சார். வணக்கம். உங்களை வந்து நம்ம சேனல் இன்டர்வியூ ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம், உங்களை பேர், நம்ம பண்ணை அமைச்சு இடம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். சரி, என்னோட பேர் ராஜசேகர். நம்ம பண்ணையோட பேர் வந்து வீரா ஃபார்ம்ஸ். ஓகே ஓகே சார். இது வந்து அரியலூர் பக்கத்தில், அரியலூர்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஏழேரின்ற கிராமத்தில் வச்சுருக்கோம். ஓகே சார். இப்போ இந்த பண்ணை வச்சு ஒரு 2 வருஷம் ஆக போகுது. இப்போ ரெண்டுமே ஒரே டயத்தில் வச்சது, மீன் பண்ண, முயல் பண்ண, ரெண்டுமே ஒரே டயத்தில் வச்சது. இப்போ பயோஃப்ளாக்ல பண்ணையோட பண்ணிட்டுருங்க, அதே மாதிரி ரேபிட் ஃபார்மும் பண்ணிக்கிட்டு. இது ரெண்டும் இப்போ 2 வருஷமாக பண்ணிட்டு. இதே அணியில் பர்சனலாக நீங்கள் வேறு எதுவும் பண்ணிட்டீங்களா சார், இல்லை ஃபார்ம்? இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து என்னோட பேக்ரவுண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்டு. இதுக்கு முன்னாடி டெல்லியில் லாஸ்ட்டாக வந்து டெல்லியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி கோவா, பெங்களூர், இப்போ ஒரு 10-15 வருஷமாக வெளியிலேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து இந்த கொரோனா ப்ராப்ளத்துலலாம் வந்தது. அப்படியே சரி நம்ம ஊரில் லேண்ட் இருக்குது எல்லாம் எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இறங்கினது. ஸோ இதுவரையும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஓகே சார். இதான் நம்மளோட ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிட்டுருக்கு. ஆமாம் ஆமாம், ஒரு இதுவரையும் அந்த ப்ராப்ளம். பயோஃப்ளாக் வந்து நம்ம முதன்மையாக எடுத்து பண்ணணுங்கிறனுக்கு ரீசன் என்ன சார்? ஏன்னா இப்போ ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தாட் ஒன்று போயிட்டுருக்கு, பயோஃப்ளாக் ஃபெயிலியர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. பட் அதுலேயும் நீங்கள் அதை எடுத்து பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இல்லை, பயோஃப்ளாக் வந்து ஃபெயிலியர்னு நான் சொல்ல மாட்டேன். பயோஃப்ளாக் பண்ணுற முறையை பொறுத்து இருக்குது. பயோஃப்ளாக்ல எந்த மீன் வளர்க்குறீங்க, பல ஃபேக்டர் இருக்குது. இப்போ வந்து பயோஃப்ளாக் ஃபெயிலியர்னு சொல்கிற ஒரே ஒரு ஸ்டேட் வந்து நம்ம ஸ்டேட் மட்டும்தான். இப்போ நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா கேரளா, ஆந்திரா, மற்றபடி நார்தர்ன் ஸ்டேட்டு, எல்லா ஸ்டேட்லேயும் வந்து எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பயோஃப்ளாக் மெத்தடு எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஏக்கரில் வளர்க்கக்கூடிய மீனை வந்து ஒரு தொட்டியில் வளர்த்துடலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து இல்லைங்க நான் வந்து ரோகு கட்லா மிருகால் வளர்க்கணும் பயோஃப்ளாக்ல அப்படின்னா அது வந்து முடியாத விஷயம். ஏன்னா ரோகு கட்லா மிருகால் வந்து நீங்கள் வந்து அதிகபட்சமாக 1 கிலோ 2 கிலோ வரையும் கூட மீன் வளரும். ஓகே ஓகே. நம்ம பயோஃப்ளாக்ல வந்து எந்த மீன் வளர்த்தாலும் அதிகபட்சம் வந்து 1/2 கிலோ தான் நம்மளால் வளர்க்க முடியும். ஸோ அதாவது இப்போ 1 கிலோ மீனை வந்து 1/2 கிலோவில் வளர்த்து விற்றோன்னா நமக்கு ரேட் லாஸ் ஆகும். ஏன்னா வந்து நமக்கு அது வேல்யூ கிடையாது. ஸோ அதே மாதிரி இதுக்குன்னு வளர்க்கக்கூடிய மீன்களை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வளர்த்தோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல். இப்போ 2 இயர்ஸாக போயிட்டுருக்கு சார். ஆமாங்க, 2 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பயோஃப்ளாக்னு ஒரு சில வகைகள் இருக்குது, அதை மட்டும் யூஸ் பண்ணால் நல்லா அதில் ஈல்டு இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது என்னென்ன வகைகள் சார் அதை பண்ணலாம்? இப்போ நம்ம கிட்டே என்ன வகைகள் சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்? மெயினாக வந்து எந்த வகை அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயினாக என்ன பேராமீட்டர் பார்க்கணும்னா உங்கள் ஏரியாவில் எந்த மீன் வந்து நல்ல விற்பனைக்கு இருக்குது. கண்டிப்பாக நம்மளால் இதில் வந்து கெண்டைகள் வந்து வளர்க்க முடியாது, சரிங்களா? கெண்டைகள் வந்து வளர்க்கறதுக்கு சாத்தியம். ஆமாம், பெரிய மீன் வந்து ஒரு சைஸுக்கு தான் வளர்க்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து வர ஈஸியாக வளர்க்கக்கூடிய மீனுங்க அப்படின்னு பார்த்தா திலப்பியாவும் ரூப்சந்தும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வளர்க்கலாம். ஒரு சில ஏரியாவில் வந்து ரூப்சந்துக்கு சுத்தமாக வேல்யூவே கிடையாது, ஒரு சில ஏரியாவில் ரொம்ப நல்ல வேல்யூ இருக்குது, இது அதை பொறுத்து இருக்குது. ரெண்டாவது திலப்பியா வந்து நிறைய இடத்துல வந்து 150-150 ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு ரேட்டு. அதாவது எந்த ஒரு மீனுமே நீங்கள் வளர்க்கும் போது 200 வந்து உடைக்காமல் நீங்கள் ரேட்டில் விற்க முடியும் பர் கேஜி அப்படின்னா அந்த மீனை நீங்கள் வளர்க்கலாம். இப்போ நம்ம வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து திலப்பியா தான் பண்ணணும், பயோமாஸ் எடுத்துட்டோம், ஆனால் ரேட்டு வந்து அந்தளவுக்கு நம்மளால் பண்ண முடியல, விற்க முடியல. அடுத்து வந்து ரூப்சந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரூப்சந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை இல்லாமல் வந்து வியட்நாமிஸ் கொயின்ற ஒரு மீன் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அதை தான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்து நமக்கு நல்லா கை கொடுத்துச்சு, நல்லா வளர்கிறதுக்கு எல்லாம் ஒரு அமௌண்ட்டு, ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டோட பார்க்கறதுக்கு வந்து இந்த மட்டும்தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த மீன் வந்து நம்ம பெங்களூருக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம், வெளியில் அதர் ஸ்டேட்டுக்கு, பெங்களூருக்கு, கேரளா, இந்த ரெண்டு ஏரியாவுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம லைவ் ஃபிஷ்ஷாகவே கொண்டு போய் சேர்த்துட்றோம் அங்கே. அங்கே வந்து ஆனால் ஆவரேஜாக வந்து 1 கிலோ வந்து 1000 ரூபா வரையும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மகிட்டேருந்து எடுக்கும்போது அதிக குறைஞ்சபட்சம் 600 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரையும் அவங்க ரேட்டு போயிட்டுருக்கு கிலோ. ஸோ நம்ம கொடுக்கும்போது 300 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது, குயிக்காக வளரக்கூடிய மீன், 3-4 மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம், ரொம்ப ஒரு டென்ஷன் இல்லாத மீன், ஏரேஷன் எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் தாங்கக்கூடிய மீன், அம்மோனியா நைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய மீன்.
ஸோ இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வெளி மாநிலத்துலையும் இந்த மீன்களை தான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி பங்காசியஸும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பங்காசியஸுக்கு வந்து நம்ம சைடு வந்து அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது. நீங்கள் சொல்கிறது நேம்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கே புதுசாக இருக்கும்போது இங்கே இருக்கவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க. ஒரு மீனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பங்காசியஸ்லாம் நல்லா தெரியும். பங்காசியஸ் வந்து நம்ம ஊரில் வந்து கெளுத்தி மீன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது கெளுத்திலேயே வந்து கொஞ்சம் ஹைப்ரிட் வகை மாதிரி, அது அதை வந்து பார்க்கறதுக்கு மூஞ்சில் வந்து மீசை இருக்கும், முள் இருக்கும் மூஞ்சில். அது வந்து ஆவரேஜாக 750 கிராம் 1 கிலோ வரையும் வளர்க்கலாம். இது அதை வந்து நிறைய பேர் அதுவும் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் மெயினாக வந்து உங்கள் உங்கள் ஏரியாவில் இப்போ வந்து தஞ்சாவூர் சைடு போனீங்கன்னா ரூப்சந்த் யாருமே வாங்க மாட்டாங்க. அதே நம்ம சைடு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா வாங்குவாங்க. அரியலூர் சைடு ஜெயங்கொண்ட சைடு ரூப்சந்துக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மீனோட டிமாண்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை வந்து அடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து பயோஃப்ளாக் மட்டும் வச்சு எல்லாமே இதுலேருந்து நம்ம வந்து லட்சக்கணக்கில் எடுத்துடலாம் அப்படின்னா முடியாது. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டீசெண்டான இன்கம் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து 70 அடிக்கு 30 அடி இடத்துல வந்து 8 தொட்டி வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் விவசாயம் பண்ணினீங்கன்னா எவ்வளோ எடுப்பீங்களோ அதை விட டபுள் இல்லை 3 மடங்கு நம்ம வந்து அமௌண்ட் வெளில எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் வந்து இதே இடத்துல வந்து நான் 10 லட்சரூபா 20 லட்சரூபா ஒரே மாதத்தில் சம்பாதிக்கணும்னு பார்த்தா அது முடியாது. ஸோ இதுதான் இதில் உள்ள பேக்ரவுண்ட். ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஒரு மைல்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, ஒன்று நல்லாயிருக்கும். சார், எல்லாத்துக்குமே இப்போ இந்த ஒரு பண்ணை எடுத்துட்டுனா அதில் வந்து பராமரிப்பு ரொம்ப முக்கியம் சார், கால்நடைகளாக இருக்கட்டும் முடியும். அதே மாதிரி பயோஃபாக்ல வந்து பராமரிப்பு எந்த மாதிரி இருக்கணும் சார், அந்த வாட்டரோட க்ளீனிங்காக இருக்கட்டும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், பயோஃபாக்ல வந்து வாட்டர் பேரமீட்டர் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது வந்து கொஞ்சமாக தண்ணியில் நிறைய மீன் வளர்க்குறோம், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாட்டர் பேரமீட்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒரு பயப்படுற விஷயமா அப்படின்னா இல்லை. அதாவது வந்து ஒரு ஒரு தடவை ஃபஸ்ட்டு கல்ச்சருக்கு மட்டும் நீங்கள் வந்து எல்லாமே ரெகுலராக டெஸ்ட் பண்ணி அமோனியா எப்படி இருக்குது, நைட்ரேட் எப்படி இருக்குது, எல்லாமே ஈஸியாக செக் பண்ணி மானிட்டர் பண்ணிங்களாவே பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். அடுத்த கல்ச்சர்லேருந்து நீங்கள் ரெகுலர் இன்டர்வெல்லாம் ஒன்றும் செக் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து அனுபவம் தெரியும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்மலாம் வந்து எதுவும் வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து பயோஃப்ளாக்கு ப்ரோபயோட்டிக்கு இஎம் அப்படின்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் தான் நம்ம மீன் கொஞ்சம் விடுவோம். சீட் ஸ்டாக்கிங் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் தான் பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் கழித்து ஜஸ்ட் வந்து ஸ்லெட்ஜ் மேனேஜ்மெண்ட்க்கு மட்டும் இஎம் வந்து ஆட் பண்ணுவோம், சரிங்களா? இஎம் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லெட்ஜ் மேனேஜ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இமீடியட்டாக அடுத்து வந்து டெய்லியும் தண்ணியை செக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அம்மோனியா லைட்டாக இருக்கும், 0.25 இருக்கும், 2 ppm 3 ppmலாம் இருக்கும். அதை பார்த்து பேனிக் ஆகாமல் நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் ஆக விட்டாவே அடுத்த ஒரு 15 டேஸில் வந்து எல்லா பேரமீட்டர்ஸும் ஜீரோ ஆயிரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 15-20 டேஸ் ஆகும். இதை பார்த்து நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து நார்மலாக வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு அடி தண்ணி இறக்கி மாற்றிடுவோம். மந்த்லி ஒன்ஸ் ஆல்மோஸ்ட் 1.25 டேங்க் தண்ணி எடுத்துகிட்டு மாற்றிடுவோம். ஆனால் இதே வந்து மொதல் 60 டேஸுக்கு வந்து இந்த வேலை நம்ம பண்ண வேண்டியதில்ல. ஃபஸ்ட்டு 60 டேஸுக்கு ஏன்னா மீன் கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கும், அதனால் இந்த தண்ணி மாற்றுற வேலை தேவையில்லை. அடுத்து வர 3-4 மந்த்ஸ் கல்ச்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த முறையில் வந்து வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாதி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும். இதை வந்து ரெகுலராக பண்ணினீங்கனாவே நீங்கள் வந்து எந்த டெஸ்ட்டும் எடுக்க வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. கண்ணை மூடிட்டு நீங்கள் பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சப்போஸ் என்னைக்காவது ரெகுலராக தீனி போடும்போது தீனி எடுக்கலை அப்படின்னாலும் அதை நீங்கள் அதாவது நீங்கள் வந்து ரெகுலராக அப்சர்வ் பண்ணணும். மீனை ஒரு குழந்தை மாதிரி இன்றைக்கி சாப்பிட்லையா, சரி என்ன தண்ணியில் பிரச்சனை இருக்குது, தண்ணியை கொஞ்சம் மாற்றினீங்கனாவே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக மீன் வந்து தீனி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே இது கூட கேட்கணும்னு நினச்சேன் சார், இதில் எப்படி இந்த ஃபீடை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க, அண்ட் சேம் டைம் இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டும் சொல்லிடுங்க. சரி, அதையும் சொல்லி. ஸோ இது வந்து ஒன்றுங்க, ஃபஸ்ட்டு அதான் இதான் வந்து ரெகுலர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலர் மேனேஜ்மெண்ட்டு. அது இல்லாமல் தீனி வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தீனி மீன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, தீனி போடுறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க காசு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து கடைசியாக ஒரு தொட்டியிலேருந்து 200 கிலோ மீன் எடுக்கணுன்னா மீன் ஸ்டாக் இது குஞ்சு ஸ்டாக் பண்ண டேட்லேருந்து 60 வரையும் 200 கிலோ தீனி நீங்கள் கொட்டினா தான் 200 கிலோ மீன் வந்து வெளியில் எடுக்கலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே வந்து இதே வந்து கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் ஃபீடு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ஃபீடை. பட் ஆனால் ஹை ப்ரோட்டீன் ஃபீடு வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ஈக்குவலாக தான் செலவு பண்ணி ஆகணும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம், தீனி போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து சின்ன குஞ்சியாக இருக்கும்போதே நிறைய பேர் வந்து பெரிய தீனி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது அப்படி பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரையும் சின்ன தீனி கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணணும். இப்போ வந்து 0.8 mm ஆரம்பிக்கிறீங்கன்னா மொதல் 1 மாதம் வந்து 0.8 mm தான் கொடுக்கணும். அடுத்த 2வது மாதம் வந்து 2 mm தான் கொடுக்கணும். கொஞ்சம் சைஸ் பெரிய மீனாக இருந்தால் கூட சின்ன துணியை சாப்பிட்ரும். பட் ஆனால் பெரிய தீனி போட்டிங்கன்னா சின்ன மீன் வந்து சாப்பிட முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து உயிரோடு இருக்கும், ஆனால் மீனோட வளர்ச்சி இருக்காது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணி தீனியை வந்து இது பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வா சேஃப்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் ஒன்று இருக்குது. அது வந்து ஆர்கானிக் முறையில் பண்ணுறது தான் பயோஃப்ளாக்கு கம்ப்ளீட்டாக சேஃப் உங்களுக்கு.
அது வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஒவ்வொரு மாதமும் 50 ml வந்து ஒரு 10,000 லிட்டருக்கு ஆட் பண்ணி விட்ருவோம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதாவது வந்து இது வந்து டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்காக. இது குட்டை விளப்பர் கம்பேர் பண்ணுவோம், பயோஃப்ளாக்ல வளர்க்கும்போது இந்த நோய் தாக்குதல் கம்மி தானா சார்? இதில் நோய் தாக்குதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சு ரெகுலராகலாம் எதுவும் இருக்காதுங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டு, அதாவது வந்து மேலே வந்து கொட்டை போட்டிருக்கோம், மழை தண்ணி விழுவாது, தேவையில்லாமல் இலை தழை எதுவும் விழுவாது, எல்லாமே கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல்டு. நிறைய பேர் ஓப்பனாக பண்ணும்போது கொஞ்சம் கையை மீறி போவோம் பிரச்சனைகள். மழை தண்ணி பெஞ்சதுன்னா மழை பிஎச் மாறும், உங்களுக்கு இலை தழை நிறையா விழுந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதனால உங்களுக்கு அது நொதிச்சு போய் உங்களுக்கு பிஹெச் மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மேலே ஷெட்டு போட்டிருக்கிறதுனால நம்ம அந்த பிரச்சனை கிடையாது நமக்கு. ஓகே. ஸோ அதனால் வந்து அந்த இதுவரையும் வந்து ஒரு பெரிய டிசீஸ்னு எங்களுக்கு எதுவுமே இதுவரையும் வந்தது கிடையாது, பெரிய இஷ்யூ எதுவும் வந்தது கிடையாது. ஓகே சார், இப்போ 1 by 1 நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம், ஃபீடு அப்படி டிசீஸ் மேனேஜ் பற்றி சொன்னோம். இன்னொரு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டப்ஸ் வந்து சார், பயோஃப்ளாக் அந்த டேங்காக இருக்கட்டும், அந்த ஷெட்டாக இருக்கட்டும், அது எப்படி அனுப்பி சொல்லி? ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து சில பேர் மார்க்கெட்டில் விற்றுட்டு இருக்காங்க, புதுசாக வரவங்க சொல்லி அந்த கரெக்டாக நாலேஜ் இல்லாமல் சில பேர் வந்து ஏமாந்துறதாக நிறைய கேள்விப்படுறேன். இப்போ நீங்களுடைய 8 டேங்க்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ அந்த அனுபவத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் சார். சார், இதில் வந்து என்னென்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கு. நிறைய பேர் வந்து உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன், டேங்க் சேல்ஸ் பண்ணுறேன், ஜியோ மெம்பரின் ஷீட்டு, பிவிசி ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்டில் இருக்குது உங்களுக்கு. எந்த ஒரு பொருளுமே வந்து கெட்டதோ நல்லதோ கிடையாது, எல்லா பொருளுமே நல்லது தான் சரிங்களா. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதை வந்து இப்போ ஒரு 10,000 லிட்டர் வந்து நீங்கள் மேலே ஷெட்டு இல்லாமல் வெளியில் போட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப சூடாயிரும் சம்மரில் சரிங்களா. அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற நீங்கள் வந்து எந்த பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பல விஷயங்களை பிளான் பண்ணி ஆகணும். இப்போ நமக்கு வந்து ஒரு தொட்டிக்கு அப்ராக்சிமேட்டாக 45,000 செலவாச்சு சரிங்களா. இது வந்து என்னென்னா என்னங்க இந்த தொட்டிக்கு ஒரு தொட்டிக்கு 45,000 அப்ராக்சிமேட்டாக செலவாயிருக்கு சரிங்களா. இந்த செலவில் வந்து இந்த ஷெட்டு இதெல்லாம் வந்து இன்வால்வ் கிடையாது. இப்போ அதாவது வந்து இந்த 45,000 என்னென்ன இன்வால்வ் ஆச்சுன்னா தொட்டி, அதுக்குள்ளே வெல்டிங்கு, கீழே உள்ள சிவில் ஒர்க்கு, உள்ளுக்குள்ளே ஏரேஷன் டியூபு, ட்ரைனேஜ் லைனு, ஒரு ஏரேஷன் பம்ப்பு, இந்த ஏரேஷனுக்குள்ளே கம்ப்ளீட் செட்டப்பு, இது எல்லாமே வந்து அந்த 45,000 அடங்கும் சரிங்களா. இதே இது வந்து நம்ம வந்து வெளியில் ஒருத்தர் மூலமா கான்ட்ராக்ட் மூலமா தான் பண்ணணும், நாலேஜ் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம வந்து நமக்கு எந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து பண்ண வச்சோம், அதனால தான் இந்த செலவாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம போட்டிருக்க ஷீட்லாம் வந்து 1000 GSM, நீங்கள் வந்து 650 கூட போட்டுக்கலாம் ஒன்று. இதே வந்து இப்போ நீங்களாக எடுத்து பண்ணினீங்க, இப்போ வந்து இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேட், அப்போ வந்து பயோஃப்ளாக் வந்து இந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது, இவ்வளோ பேர் காம்படிஷன் கிடையாது. இப்போ வந்து ரேட் இன்னுமே குறைஞ்சிருக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் இப்போ பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக. ஒரு நீங்களாக எடுத்து எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 35,000 கூட நீங்கள் முடிச்சிடலாம் ஈஸியாக சரிங்களா. இது எல்லாமே உங்களை பொறுத்தது. ஆனால் வந்து உங்களுக்கு அனுபவம் இல்லை, நம்ம வந்து வேறு யாராவது ஒருத்தர் கன்சல்டன்ட் மூலியமாக போகிறோம் அப்படின்னா என்னோட சொல்யூஷன் என்னன்னா நீங்க வந்து ஜஸ்ட் டேங்க் போட்டு கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்க அவங்கள்ட்ட போங்க. தேவையில்லாம ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, நான் உங்களுக்கு 6 மந்த்ஸ் வரையும் கன்சல்டேஷன் தரேன், அதுக்கு ஒரு ஃபீ, ட்ரைனிங்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீ வாங்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன்னைக்கு ரேஞ்சில் வந்து ஒரு பயோஃப்ளாக்ல நான் வந்து எக்ஸ்பர்ட், நான் தான் எக்ஸ்பர்ட், நான் தான் சயின்டிஸ்ட்டு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது சரிங்களா. எல்லாருமே அவங்கவுங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கவுங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து திலப்பியாவை போட்டு நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாங்க, நிறைய பேர் ஃபெயிலியர்ன்றாங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் திலப்பியா ஃபார்மிங் வந்து ஃபெயிலியர் கிடையாது, நம்ம ஊரில் விற்கிற ரேட்டு வந்து ஃபெயிலியர். இப்போ வந்து கேரளாவுக்கு போனீங்கன்னா கிலோ 350 ரூபா, அதே நம்ம ஊரில் வந்து கிலோ 90 ரூபாய்க்கு கூட விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து நமக்கு ப்ராப்ளமே ஆரம்பிக்குது சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ரேட் உள்ள மீன் அப்படின்னு வளர்க்கும் போது எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தவங்களை நம்பி நீங்கள் இறங்குறத விட உங்களை நீங்களே நம்பி பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் எங்கே ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது போய் பாருங்கள், என்ன ரேட்டில் மீன் விற்கிது, என்ன மீன் விற்கிது நல்லா, இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இறங்கினீங்கன்னா பல ப்ராப்ளங்கள் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அடுத்து வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 மீட்டர் டேங்க் மட்டும் வைக்கிறேன், அதை மட்டும் ஃபஸ்ட்டு நான் சாம்பிள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 மீட்டர் டேங்க்லேயே 2 வருஷம் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் இல்லைங்க என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிம்பாங்க. அப்படி பண்ணால் அது ஒத்து வராது, ஏன்னா 2 மீட்டர் டேங்க்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, வளர்க்க முடியாது. மினிமம் 4 மீட்டர் மினிமம் ஆவரேஜாக வந்து நம்மளது எல்லாமே 4 மீட்ரு, ஒரு ஆவரேஜாக 5 to 6 மீட்டரில் நீங்கள் பண்ணலாம். 6க்கு மேலே போக தேவையில்லை, 4க்கு கீழே போக தேவையில்லை, இந்த ரேஞ்சில் நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அடுத்து வந்து மீனை பற்றி சொல்லிட்டேன், எந்த வகை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அடுத்து வந்து எங்களை மாதிரி இப்போ நாம் வந்து
ஃபார்மை பார்க்கறதுக்கோ ட்ரைனிங் கிளாஸ்க்கோ கன்சல்டேஷனுக்கோ நம்மக்கிட்ட எந்த ஃபீ அந்த மாதிரிலாம் எதுவும் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்மளோட ரெண்டே வேலை தான் நம்மளுக்கு மீனை பொறுத்தவரையும். ஒன்று வந்து நம்ம மீன் குஞ்சுகள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரெண்டு வந்து மீன் வளர்த்து விற்றுக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டும் தான் நம்மளோட வேலை. இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து குஞ்சு வாங்குறவங்க யாரெல்லாம் நம்மக்கிட்ட மீன் குஞ்சு வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஹெல்ப் பண்ணுவோம். அட்வைஸ் எப்போ வேணாலும் எது வேணாலும் தேவைப்பட்டால் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கால் பண்ணுறது போகிறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுக்குறோம். பட் ஆனால் நம்ம வந்து டேங்க் போட்டு கொடுக்கறது நம்மளோட தொழில் கிடையாது. ஏன்னா அதில் வந்து இறங்கினோன்னாவே வந்து பல பொய்கள் சொல்லி அதை வந்து டேங்கை விற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்துடுவோம். அதனால் அதை வந்து இறங்கிறது இல்லை. நிறைய பேர் நம்மகிட்டே கேட்டிருக்காங்க, ஏங்க சார் நீங்களும் ஏன் ட்ரைனிங் கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நாலேஜுக்காக போகணுன்னா போகலாம். பட் ஆனால் போயிட்டு வந்துட்டு அவங்கள வந்து பிளேம் பண்ணுறதும் தப்பு, அவங்கள நம்பி நீங்கள் தொழிலில் இறங்குறதும் தப்பு. அது ரெண்டுமே தப்பு தான். நம்ம வந்து எதையும் வந்து சரின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு யூடியூப்பை பார்த்து இறங்காதீங்க. யூடியூப்பில் வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க ஒரு டேங்க் போட்டிங்கன்னா 1,00,000 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு. ஆமாம், இதான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இது ஒரு ஃபார்முக்கு போங்க, ரொம்ப நாள் பண்ணுறவங்கள்ட்ட இந்த மாதிரி எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஓகே சார். சார் இந்த பயோஃப்ளாக்ல வந்து இன்னொரு விஷயம் வந்து மார்க்கெட்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லி, இதை நான் வந்து அடுத்து வர கூட ரேபிட் ஃபார்மிங்னு அதை கேட்க போகிறேன். அதிலே இதே ஒரு கேள்வி நிறைய பேர் இருக்குது. அது இப்போ பயோஃப்ளாக்ல முடிச்சிருவோம். உண்மையிலே இதுக்கு வந்து மார்க்கெட்டிங் இருக்கா சார்? சந்தேகப்படுத்தல் எப்படி சார் இருக்குல்ல சார்? உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து ஃபிஷ்ஷுன்னு பார்க்கும்போது ஃபிஷ்ஷுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ஈஸியாக விற்கக்கூடிய மீன், ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய மீன். ஆனால் மார்க்கெட்டிங் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, இப்போ நீங்கள் மீன் வளர்க்குறீங்க, உங்ககிட்ட ரெண்டு தொட்டி மட்டும் போடுறீங்க அப்படின்னா நீங்களாக ஓனாக உங்களோட ஓன் ஏரியாவே விற்கிறதுக்கு பாருங்கள். இப்போ தலப்பியால் நம்ம ஓனாக விற்றோம், 200 ரூபாய்க்கு நம்ம விற்றுட்டோம் சரிங்களா. இதே வந்து நம்ம ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்தோம்னா 90 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களோட லோக்கல் மார்க்கெட்டையும் நீங்கள் நம்பாதீங்க, வியாபாரியும் நம்பாதீங்க. நீங்களாக வந்து மார்க்கெட்டில் போய் பார்த்து அனலைஸ் பண்ணி என்ன ரேட்டுக்கு போகுது, எந்த மீன் வளர்க்கலாம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன். என்ன மீன் வளர்க்குறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட சக்ஸஸில் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டிங் வந்து உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை இதே வந்து நீங்கள் அதிகமாக தொட்டி போடுறீங்க அப்படின்னா உங்கள் லோக்கல் ஏரியாவோ உங்கள் லோக்கல் வியாபாரியோ நம்பி வந்து நம்மளால் வியாபாரம் வந்து பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து வெளியில் அனுப்பிச்சு தான் ஆகணும். இப்போ நம்ம பனை இந்த வியட்நாமீஸ் கொய்யின்றது பனையேறி கொண்ட, அது வந்து நம்ம வெளியில் தான் அனுப்பி ஆகணும். நம்ம ஊரில் வந்து அதுக்கு வேல்யூவே கிடையாது இப்போதைக்கு. ஃபிஷ்ஷுக்கு 100 ரூபாய் கூட எடுக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக கொடுத்தா கூட எடுக்க மாட்டாங்க நம்ம ஊரில். ஆனால் வந்து அந்த மீனோட மெடிசன் மெடிக்கல் பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது அதை வந்து நீங்கள் வெளியில் தான் அனுப்பிச்சாகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம யாருக்கெல்லாம் சீடு சப்ளை பண்ணுறோமோ அவங்களோட மீனை வந்து மார்க்கெட்டிங்கை நம்மளே பொறுப்பேற்றோம். பைபேக் கிடையாது. பைபேக் வந்து டிஃப்ரெண்ட் வேர்டு. பைபேக்னா நான் வந்து ஒரு ரேட்டில் பை பண்ணி அதை வந்து ஃபர்தராக ப்ராஃபிட் வச்சு நான் விற்பேன். பைபேக் நம்மளோடது கிடையாது. அதாவது வந்து என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதே ரேட்டுக்கு அவங்கள மீனோடையும் கொடுத்துருவோம். அனுப்புகிற எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே அவங்களோடது. ஜஸ்ட் வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, நம்ம கொடுக்குற இடத்துலேருந்து அமௌண்ட்டை வந்து வாங்கி உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் தான் நம்மளோடது. ஹெல்பிங் மட்டும்தான். இதில் வந்து நமக்கு சுத்தமாக ப்ராஃபிட்டோ எந்த ஒரு பெனிஃபிட்டுமோ கிடையாது. ஜஸ்ட் நம்ம சப்ளை பண்ணோம், ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிப்போம். நம்ம சீடு கொடுத்தோம், அவங்களோட சேலை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம், அவ்வளோதான். நான் அதில் வந்து நான் இறங்கவும் மாட்டேன், நான் வந்து மீன் பிடிச்சி கொடுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். எப்படி பண்ணணும், எங்கே அனுப்பணும், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லிடுவோம். அவங்க வந்து அவங்களா டேங்கை வாங்கி பேக் பண்ணி அனுப்பிச்சுடுறது அவங்களோட பொறுப்பு, அனுப்பிச்சுடுற எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களோட பொறுப்பு, அமௌண்ட் வரதும் அவங்கள்ட்ட டைரெக்டாக போயிடும். இந்த ஹெல்ப்பு மட்டும் நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அது இல்லாமல் அவங்களால வந்து வேறு எதனா லோக்கல் மார்க்கெட்டில் இன்னும் பெட்டர் ரேட்டில் விற்க முடியும்னாலும் அவங்க விற்றுக்கலாம். எதுவும் கான்ட்ராக்ட் எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. ஓகே சார். சார் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேஜராக பயோஃப்ளாக் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன்ஸ் என்ன சார்? சார் இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன் வந்து என்னோட டைரக்ட் வந்து ஒன்று வந்து எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது எல்லாரோடும். நான் வந்து லட்சக்கணக்கில் எடுத்துடலான்னு பார்க்குறாங்க. அதாவது ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷனில் போகும்போது கண்டிப்பாக அதை மீட்டப் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது கண்டிப்பாக அதில் வந்து ப்ராஃபிட் நிறையா பார்க்கலாம். அதாவது அக்வா கல்ச்சரில் வந்து யாரும் ஃபெயிலியர் ஆனதாக இதுவரையும் சரித்திரம் கிடையாது. அக்வா கல்ச்சர் வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ். அடுத்து ரெண்டாவது விஷயம், தப்பான மீனை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறது சரிங்களா. அதை திரும்ப திரும்ப அதே ஃபஸ்ட்லேருந்து அதான் 2-3 தடவை இதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பான மீனை வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக பயோஃப்ளாக் வந்து ஃபெயிலியர். இப்போ வந்து நார்த்தில் போய் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ரோகு கட்லா மிருகால் இதெல்லாம் வந்து வளர்க்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ரூப்சந்தே யாரும் வளர்க்க மாட்டேங்கிறாங்க. அதிகபட்சம் அவங்க வளர்க்குறது வந்து திலப்பியா, பங்காசியஸ், வியட்நாமிஸ் கோய், ப்ளஸ்
கெளுத்தி மீன்கள் நிறைய வகைகள் இருக்குது, அதை தான் அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை தான் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அந்த இதில் எந்த மீனை வளர்க்குறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கிளியர் கட் உங்களுக்கு வந்து வியூ இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகும். ஓகே சார், ஓகே சார். ஸோ இப்போ இன்டர்வியூட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இது வந்து உங்களோட அடுத்த கட்டம் அந்த பயோஃப்ளாக்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னமும் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த கட்டம் உங்கள் நகர் எப்படி சார் இருக்குது, இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கீங்க சார்? இதை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிளான் நிறையா இருக்குது. பட் ஆனால் என்னென்னா, எல்லாரும் மாதிரியும் மானிட்டரி பெனிஃபிட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாச்சு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கணும், ப்ளஸ் இதிலேருந்து வர அமௌண்ட்டை வச்சு ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதாவது ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க முடியாது, அது வந்து தப்பான விஷயம். ஒரு பிஸ்னஸ்ன்னு இருக்கும்போது கையிலையும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், பண்ணுறதுக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கணும், ப்ளஸ் இந்த அமௌண்ட்டையே திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பிளான். இப்போதைக்கு வந்து அடுத்து இன்னொரு 8 டேங்க் போகிறதுக்கு பிளான் இருக்குது. இப்போ இருக்க ஒரு பரப்பளவு எவ்வளோ சார், சைஸ் எவ்வளோ சார் நம்மளோட? 70x35 70 35 அடி சதுரடி, அப்ராக்சிமேட்டாக ஒரு 2200 சதுரடினு வச்சுருக்கோம். 200 சதுரடி? ஆமாம். ஓகே ஓகே சார். அந்த இதில் இப்போ ஒரு 8 டேங்க் நம்ம 8 டேங்க் நம்ம போட்டிருக்கோம். பிகினிங்கில் அது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணால் அது சொல்லாமல் சார்? ஸோ இதில் டோட்டலாக வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் ஆகிருக்கு. நீங்கள் 2 years முன்னாடி பண்ணும்போது 5 lakhs இன்வெஸ்ட் ஆகிருக்கு. பட் இதில் வந்து என்னென்னா, 8 டேங்க் போட்ட செலவு, அதெல்லாமல் ஒரு மோட்ரு வந்து எக்ஸ்ட்ரா நம்மளாக வாங்கியிருக்கோம், ஸ்டாண்ட் பைக்காக ஏரேஷன் மோட்ரு, ப்ளஸ் ஒரு ஜென்ரேட்டர் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம், ப்ளஸ் சீட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு 3 சின்ன டேங்க் வச்சுருக்கோம், ப்ளஸ் அது இல்லாமல் ஷெட்டு போட்டது, ஷெட்டுக்கு மண் அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 to 5.5 lakhs செலவாயிருக்கு. 2 years எத்தனை ஹீல்டு சார் நம்ம எடுத்துருக்கோம்? இதுவரை 2 yield எடுத்துருக்கோம், 2 yield எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஈல்டில் வந்து பெருசாக நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியல, எக்ஸ்பீரியன்ஸாக கெயின் பண்ணணும். ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம், அதில் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டோம். அடுத்து அதாவது ப்ராஃபிட் லாஸ் எதுவுமே கிடையாது, ஈவனாக பண்ணிட்டோம். ரெண்டாவது இதுலேருந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அதாவது எப்போ நம்ம வியட்நாமிஸ் கோயிலில் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கல்ச்சர் நம்ம வந்து வியட்நாமிஸ் கோயில் விட்டோம். அதில் வந்து மார்க்கெட்டிங்கில் கொஞ்ச நாள் முடியாமல் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், சேல் பண்ண முடியாமல் கொஞ்சம் ஒரு 2-3 months அதில் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெகுலராக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே சார், ஓகே சார். ரொம்பவே நன்றி சார். இவ்வளோ விஷயங்கள் வந்து பயோஃப்ளாக்கை பற்றி நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்டடி பண்ணிருக்கீங்க, நிறையா ஸ்டடி பண்ணிருக்கீங்க சார். நீங்கள் பேசும்போது தெரியும் நிறைய டெக்னிக்கல்ஸ் ஏதாவது நிறையா ஸ்டடி பண்ணிருக்கீங்க. இது வந்து நிறையா பேருக்கு போய் சேரணும், இன்னுமே அது மாதிரி நெகட்டிவாக நிறைய பேர் நினச்சிருக்காங்க, எப்படி பண்ணணும்னு தெரியல, யார் அணுகிறேன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி வந்து இந்த மாதிரி பர்சனல் ஸ்டடி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து நிறையா பேர் பார்த்து, ஸோ உண்மையிலே இதில் பெனிஃபிட் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சது மாதிரி நிறையா பேர் பண்ணணும். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்களும் வந்து உங்களையும் காண்டாக்ட் பண்ணுவாங்க சார். நீங்களும் அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்து நல்ல மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குன்னு நான் இந்த வந்து இன்னொரு சேனல் மூலமாக கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. நம்ம பயோஃப்ளாக் பார்த்துட்டோம், இப்போ அடுத்து வந்து ரேபிட், அதாவது உங்களோட முயல் பண்ணையை பார்க்க போகிறோம். எங்கே இங்கேருந்து எத்தனை தூரம் சார்? ஸோ இங்கேருந்து ஒரு 100 meters டிஸ்டன்ஸ் தான், பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆ, இப்போ போகலாங்க.